ஐயா, மனித உரிமை அலுவலகத்துக்கும் கமிஷனரியாவுக்கும் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கும் நான் வந்து சரண்டர் ஆகலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் நீ சரண்டர் ஆனால் என்கவுண்டர் பண்ணணுன்ட்டு இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணுனா தப்பு பண்ணலன்னு நீ நேரில் பார்த்தா தானே தெரியும். அப்படியே போலீஸ் ஒரு தவறான வழக்கை பதிவு செஞ்சுட்டாங்க. அந்த தவறான வழக்கு பதிவு செஞ்சதும் இல்லாமல் என்னை பார்க்கணும், அவங்க என்னை கொன்று அவங்கள சரி செஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இதை பார்க்கணும், நேரில் வந்து உண்மையாக போய்யான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முக்கியமான இது அந்த பொண்ணை கடத்திட்டு போனோமா இல்லை என்னங்கிறது வந்து அந்த செக் போஸ்ட் கேமராவை பாருங்கள். அந்த செக் போஸ்ட் கேமரா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டு வந்து இறக்கி விட்டு அந்த கொக்கரக்கோட்டு அந்த அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபுட்டேஜ் கேமராவை பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் இருக்க உண்மை என்னன்னு தெரியும். இது சிம்பிளாக முடிய வேண்டிய கேஸு. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா இவங்களை பார்க்கணும், டேஷன் நின்று பார்க்கணும், ஏற்றிக்கிறதுக்கு வேண்டி இவங்க இப்படி வந்து பெரிய விஷயமாக பண்ணி விட்டாங்க. நான் வந்து இப்போ சரண்டர் அடைகிறதுக்காகவே பார்க்குறேன். ஆனால் சரண்டர் அடைஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி என்கவுண்டர் பண்ணுறோன்னு இருக்கிறாங்க. நான் எப்படியா பார்க்கணும், ஸ்டேஷனுக்கு போனால் கை காலை உடச்சிடுவாங்கிறாங்க, இங்கே போயிச்சா என்கவுண்டர் பண்ணிடுவாங்கிறாங்க. நான் எங்கே போய் பார்க்கணும் சேர்றதுன்னே தெரில. வக்கீலுக்கு இதுக்கு யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆக மாட்டேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு சொல்லணும்னு என் ஃபேமிலிக்கு பார்க்கணும். நான் இது பேசுறது என்னோட கடைசி பேச்சாங்க கூட இருக்கலாம். நான் இனி என் ஃபேமிலிக்கு போய் பார்ப்பனா இல்லை என் குழந்தைங்க எங்கள் அக்காவை எல்லாம் பார்ப்பனா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் பேசிக்கக்கூடிய கடைசி விஷயம் இதுதான், நான் வந்து சரண்டர் ஆகணும். என்னோடய இது என்னென்னா நாங்கள் வந்து எந்த இதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு கூப்பிட்டு பார்த்து அதை அடித்து கொண்டுட்டு வந்து டேஷனில் விட்றது தான் நாங்களே. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வழக்கு இருக்குது, ஆனால் டேஷனில் விடாதீங்க, நீங்கள் இறக்கி விட்டுருங்க, நான் இப்படியே போய்க்கிறேன்னு சொன்னாங்க. அடிக்கிட்டு தான் போக்குன்னு நாங்கள் விட்டுட்டு வந்தோம். ஆனால் அந்த பொண்ணு இறங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போச்சா இல்லை இறக்கி விட்டு பையன் கூட போச்சான்னு தெரிலங்கய்யா. அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரில. முதல்ல அந்த பையனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அந்த பொண்ணோட இது பற்றி நீங்கள் ராதாகிருஷ்ணன் வீதி தெலுங்குப்பாளையம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிச்சிங்கனாலே தெரியும் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்ட்டு. நான் வந்து சரண்டராக தான் பார்க்குறேன். போலீஸ் இனிமேல் என்னை பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பார்க்கணும். என் அவங்க செஞ்ச தவறு, அதில் தப்பே செய்யாத பசங்களா. நீங்கள் அந்த கேமராவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் யார் யார் பார்க்கணும் இருந்தாங்க, யார் யார் இல்லைங்கிறது. தப்பே செய்யாத ரெண்டு பசங்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இவங்க பொய்யா கேஸ் போட்டு உள்ள அனுப்பியிருக்காங்க ஐயா. இது மனித உரிமை நிதி அவங்க தான் பார்த்து இது ஏதோ ஒன்று பண்ணணும்.